வணக்கம் நேயர்களே, உங்கள் சங்கரா டிவியில் மைத்ரீம் பஜதை அப்படிங்கிறது நிகழ்ச்சியில் ஏட் அனதர் கெஸ்ட் உடையலூர் திரு கல்யாணராமன் அவர்கள். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போது மியூசிக்கை பற்றி நம்ம நிறைய நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இதுவரைக்கும் ஊத்துக்காடு வெங்கடகவி, தாளபக்கம் அண்ணமாச்சாரியா, இந்த மாதிரி நிறைய கம்போசர்ஸ் பற்றி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். புரந்தரதாஸ் பற்றி கொஞ்சம் ஐ வுட் லைக் டு நோ சம்திங். அவளுடைய சரித்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. புரந்தரதாசர் சங்கீத பிதாமகர்னு லோகம் பூரா பிரசித்தம். ஆமாம். அவர் இல்லைன்னா சங்கீதமே இல்லைன்னு பிரசித்தமான விஷயம் இது. புரந்தரதாசர் அவருடைய பால்ய வயசில் இந்த பக்தி, பஜனை, சங்கீதம் அதுக்கிட்டேயே போகாமல் ரொம்ப லௌகீகமாக ஒரு பெரிய நகைக்கடையை வச்சுக்கிண்டு, அவள் அப்பா விட்டுட்டு போன அந்த நகைக்கடையிலேயே வியாபாரத்தை பண்ணிண்டு, அதுலேருந்து வர வருமானத்தை வச்சுட்டு குடும்பத்தை நடத்திக்கிண்டு அப்படியே லௌகீகமாக வாழ்ந்தவர். பக்தி, பஜனை, அந்த சங்கீதம்லாம் அவருக்கு சரியாக வராது. ஒரு காலகட்டத்தில், இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், வைகுண்டத்தில் சிவன் நாராயணன்ட்டு நாரதர் பக்கத்தில் வந்து எப்போதும் நாராயண நாராயணன் சொல்லுவார். சொல்லும்பொழுது இவர் கேட்குறார் நாரதர், எனக்கு எப்போ பார்த்தாலும் வைகுண்டத்தில் நாராயணான்னு சொல்லி, இப்போ பார்த்தாலும் இங்கே தான் உங்கள்கிட்ட நாராயண நாராயணன் சொல்லிகிட்டு இருக்கேன், பூலோகத்தில் போய் நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணணும்னு எனக்கு ஆசைன்னு கேட்குறார். உடனே பகவான் சொல்கிறார், நீ வைகுண்டத்தில் நாராயணான்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் கூடவே இருக்கேன். ஆமாம், அதோட இல்லை, ஃப்ரீ, எப்போ வேணால் நீ பஜனை பண்ணலாம். ஆனால் நீ போய் வைகுண்டத்தை விட்டுட்டு பூலோகத்தில் பஜனை பண்ணுறேன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. ஆமாம். இஷ்டத்துக்கு நீ பாட்டெல்லாம் பாட முடியாது, அதனால் நிறையா லௌகீக சிரமங்கள்லாம் இருக்குது, நீ பார்த்துக்கோ அப்படின்னதே இவர் சொல்கிறார். எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சதா வைகுண்டத்தில் ஒன்று பார்த்துட்டுருக்கேன், நாராயணா நாராயணா நாராயணு சொல்லிகிட்டு இருக்கேன், பூலோகத்தில் போய் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, நீ அனுகிரகம் பண்ணினதே உனக்கு பூலோகத்தில் நீ பிறந்துருவ பாகவதரா அப்படின்னதே, சாட்சாத் நாரத ஸ்வரூபமாக பிறந்தவர் தான் புரந்தரதாசர். புரந்தரதாசர் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் நாரதர் தான் பிறந்தவர்தான். அதனால் பிறந்தவுடனே அவர் பஜனை பண்ணுறது அப்படிங்கிறது டக்குன்னு நாரதர் பிறந்தார் பஜனை பண்ணார் நிறையா கீர்த்தனை எழுதினார்னா அதில் ஒன்றும் சுவாரஸ்யம் இருக்காது. ஆரம்ப காலத்தில் இந்த இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் லௌகீக வாழ்க்கையில் இருந்தவர், கல்யாணம்லாம் ஆகிடுறது. அவர் பகவானுக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, இவனை சட்டுன்னு பாகவதரா பண்ணப்படாதுன்னு கொஞ்ச நாளைக்கு லௌகீகமாக இருந்து இந்த அவர் வச்சிருந்த நகைக்கடையில் வியாபாரம் பண்ணுறது, அதுதான் அவருக்கு நகையை வியாபாரம் பண்ணுறது, பணத்தை வச்சு பூட்ட வேண்டியது. வேற ஒன்று பேரப்போ அவருக்கு ரகுநாதன்னு பேர், ரகுநாதன். ஆமாம், பின்னாடி தான் அவர் புரந்தர தாசர ஆனார். இவர் பஜனை இல்லைனா ஈடுபாடு இல்லாத சமயத்தில் கல்யாணம் ஆகிடுது இவருக்கு. கல்யாணம் ஆனோடனே அவருடைய சம்சாரம், தர்ம பத்னி சதா பஜனை, வீட்டில் ஒரு பாண்டுரங்க விக்கிரகத்தை வச்சுன்னு சதா பஜனை. பகவான் பிடிச்சிட்டார் இதை, இந்த சந்தர்ப்பத்தை விடப்படாதுன்னு. இந்த உஞ்சவர்த்தி பிராமணனை, உஞ்சவர்த்தின்னா தலையில் ஒரு ராமநாம வஸ்திரத்தை கட்டிண்டு கையில் சிப்பிளாக்கட்டையை எடுத்துட்டு ஒரு அக்ஷய பாத்திரம் சொம்ப எடுத்துட்டு தெருவில் பஜனை பண்ணிட்டு போகிறது. தியாக பிரம்ம பண்ணினாரே. ஆமாம், அந்த மாதிரி பஜனை பண்ணிட்டு வருது. இப்போ அந்த சம்பிரதாயமே இல்லை, இது நிறையா நடக்கிறது. இருக்கா? நிறையா நடக்கிறது. ஓ, நிறையா நடக்கிறது. அது உஞ்சவர்த்தி பண்ணிட்டு சாட்சாத் பகவானே ரெண்டு மூணு பேரை சேர்த்துட்டு உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இவர் எந்த தெருவில் கடை வச்சுருக்காரோ இந்த ரகுநாத தாஸ் அந்த தெரு வழியாகவே வர பஜனை பண்ணிட்டு வரார். பஜனை பண்ணிட்டு வந்தோடனே இவர் கடை வாசலில் வந்து விட்டல விட்டல ஜே ஜே விட்டல 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 அப்படின்னு பஜனை பண்ணோடனே உள்ளே இருக்கிற புரந்தரதாசரா வரப்புறவர் ஒரே தலைவேதனையாக இருக்குது. எல்லாம் சோம்பேறி பசங்க பஜனைன்னு ஜாலரா அலரா வச்சுன்னு இப்படியே அலைஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு வாசல் வந்து சத்தம் போடுறார். ஒன்றையே இவா ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கு ஒத்தர் பெரிய சண்டை வந்துடுறது. இந்த உஞ்சவர்த்தி பிராமணருக்கும் இந்த ரகுநாதுக்கும் பெரிய சண்டை. பஜனைங்கிற இதுங்கிற நான் ஒன்றும் போட முடியாது. அவர் கேட்குறார், ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னுடைய பையனுக்கு உபநயனம் பண்ண போகிறேன், உபநயனத்துக்கு ஏதாவது திரவியம் கொடு,
சொல்கிறார், இங்கே வாசலையே போர்டு போட்டிருக்கேன் பாரு, கடன் கிடையாதுன்னு, தர்மம் கிடையாதுன்னு போர்டு போட்டிருக்கேன் பார்த்தியா இல்லையா, அதெல்லாம் கிடையாது. இல்லை உங்கள் அப்பா நிறையா தர்மம் பண்ணியிருக்கார். எங்கள் அப்பா பண்ணியிருக்கார் நான் இல்லைன்னு சொல்லலை, என்னோருக்கு சரியாக வராது அது, கிளம்புங்கிறார். என்ன பண்ணுறதுன்னு கேட்குறார், நீ ஏதாவது குடு, அடகு வச்சு குடு, நான் திருப்பி அதுக்கு பணம் தரேன். அவர் சொல்கிறார், எங்கிட்ட அடகு வைக்கிறதுக்கு என்ன இருக்குது, கையில் ஒரு சொம்பு இருக்குது, பழைய பாத்திரம், கையில் சிப்பிளா கட்டை இருக்குது, இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவேங்கிறார், நீ அதை குடு நான் எதாவது தரேங்கிறார். சரின்னுட்டு என்ன பண்ணுறார், கொடுக்கல, மறுபடியும் பஜனை பண்ணிட்டே வரார். கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வரத மறுபடியும் கேட்குறார், கொடுத்துட்றார், கையில் இருந்த சிப்பிளா கட்டையை கொடுக்குறார், உஞ்சவர்த்தி சொம்பையும் கொடுத்துட்றார். கொடுத்துட்டு சொல்கிறார், இதை பத்திரமாக வச்சுக்கோ அப்படிங்கிறார். அதுக்கு ஏதாவது பணம் கொடுங்கிறார், பணம் கொடுக்குறார். பணம் கொடுக்குற சமயத்தில் இன்னொரு நாளைக்கு உஞ்சவர்த்தி பண்ணிட்டு வரார். இவாத்து வாச வழியாக வரார், இவாத்து வீட்டு வாச வழியாக வரதே அவருடைய சம்சாரம் வீட்டில் பூஜை பண்ணிட்டுருக்கான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறதே வாசலில் வந்து பஜனை பண்ணுறார். இந்த அம்மா அப்படி இப்படின்னு ஓடி வரா, உஞ்சவர்த்தி பண்ணிட்டு வராருன்னது கால் அலம்பி அட்சதை போடுறதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் பழக்கம். இந்த உஞ்சவர்த்தி சொம்பில் அட்சதை போடுறத இந்த அம்மாவை பார்த்து கேட்குறார், என்னுடைய பையனுக்கு உபநயனம் பண்ணலான் இருக்கேன், நீ ஏதாவது கொடுக்கணும்னு சொல்கிறார். எனக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை சுவாமிங்கிற அந்த அம்மா. இவர் சொல்கிறார், சிம்மங்கிளிகளுடைய வாயினால் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அப்படியே டால் அடிக்கிறது மூக்குத்தி போட்டுருக்க வயிற மூக்குத்தி அதை கட்டி கொடுங்கிறார். உடனே அந்த அம்மா சொல்கிறா, பிறந்த வீட்டிலேருந்து நான் வந்தபோது எனக்குன்னு கொடுத்த ஒரே சொத்து இந்த மூக்குத்தி தான், ஆனால் நீங்கள் தர்மம்னு கேட்குறாள், அதுவும் உபநயனம் பூனல் கல்யாணம்னு கேட்குறாள், இது பெரிய தர்மம், அதனால் நான் கொடுத்துட்றேன்னு கட்டி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் சொல்கிறா, தயவு பண்ணி இந்த மூக்குத்தியே இதே திரு கடைசியில் இருக்கிற அந்த நகைக்கடையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடாதீங்கோ, ஏன்னா எங்கள் ஆத்துக்காரர் வச்சுருக்கிற கடை இது, பகவான் விளையாடுறதுக்கு தானே வந்திருக்கார். நேராக அந்த மூக்குத்தி எடுத்துன்னு போனார், அதே கடைக்கு போனார். உஞ்சவர்த்தி மாதிரி பண்ணிட்டு போகிறவர் இப்போ உஞ்சவர்த்தி மாதிரி போனால் அவரை மதிக்க மாட்டார், அதுக்காக பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி பட்டெல்லாம் போட்டு அங்கே போய் அவரை கேட்குறார், உட்காத்தி வச்சு அவர் மரியாதை பண்ணுறார், மூக்குத்திக்கு பணம் கொடுங்கிறார், இந்த மூக்குத்தி ஏதுங்கிறார், அது ஏதா இருந்தால் உங்களுக்கு என்னையா பணம் கொடுங்கிறார், அதுக்கு என்ன பணம் உண்டோ கொடுத்துட்றார். கொடுத்துட்டு அந்த மூக்குத்தியை வாங்கி இந்த ரகுநாத் தாஸ் உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய பொட்டியில் வச்சு மேலே அரக்கு வச்சு சீல் வச்சுடுறார். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனவுடனே அவருக்கு உள்ளூர் சந்தேகம், என்னடா அது, இது எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கே, எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கேன்னு. சம்சாரம் ஆகாரம் சாப்பாடெல்லாம் போட்டதுக்கப்புறம் சம்சாரத்தை கேட்குறாரு, உன் மூக்கில் மூக்குத்தி காணுமே எங்கே இருக்குது, எங்கே இருக்குதுன்னு கேட்குறார். இந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது, உள்ளே போனால் அந்த பாண்டரங்கன் விக்கிரகத்துக்கிட்ட ஒரு பால் நேவேத்தியம் பண்ணுறது, நித்தியப்படி சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு பெரிய தர்மம். இந்த பாலில் நேவேத்தியம் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற பாலை கீழே வச்சுட்டு கிருஷ்ணன்கிட்ட கதறா, பகவானே கிருஷ்ணா நீ தான் காப்பாற்றணும், ரொம்ப கோபிஷ்டனாச்சே, மூக்குத்தியை கேட்குறாரே, நான் எங்கே போவேன், ஏதோ தர்மம்னு வந்த வாழை கொடுத்துட்டேனே அப்படின்னு கண்ணும் கண்ணீருமா கிருஷ்ணன்ட்ட அழுத உடனே அந்த மூக்குத்தி டக்குன்னு சத்தம் கேட்குறது, இந்த பால் டம்ளரில் இந்த மூக்குத்தி இருக்குது, எடுத்துன்னு ஓடி வரா. ஓடி வந்து கூடத்தில் இவர் சாப்பிட உட்காந்துருக்கார், இவர்கிட்ட வந்து சொல்கிறா, தக்ஷணமே அதே க்ஷணத்தில் சாதாரணமாக இருந்த ரகு இப்போ பெரிய பாகதராக ஆப்புறார். உஞ்சவர்த்தி பண்ணிட்டு வந்த பிராமணரை நான் கீழே பிடிச்சி தள்ளி அவரை ஆலிங்கனம் பண்ணின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டேன், சண்டை போட்டுட்டு அடகுக்கு ஏதாவது நீ கொடுத்தா தான் நான் கொடுப்பேன்னு சொன்னேன், பணம் கிடையாதுன்னு சொன்னேன், உடனே உஞ்சவர்த்தி சொம்பையும் அந்த சிப்ளா கட்டையும் எங்கிட்ட கொடுத்து நான் தாண்டா உனக்கு குரு, தனி குரு கிடையாதுன்னு சாட்சாத் பகவானே வந்து எனக்கு குருநாதராக இருந்து நீ கடை நடத்தினதுலாம் போகிறோம், பணக்காரனாக இருந்ததுலாம் போகிறோம், இந்த லௌகீக வாழ்க்கையை விட்டுட்டு பஜனை பண்ண ஆரம்பிச்சிடும், நீ லோகத்துக்கு நிறையா சர்வீஸ் பண்ணணும், கிளம்புன்னு சாக்ஷாத் கிருஷ்ண பகவானே எனக்கு குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணிட்டார் போல இருக்கு, உனக்கு சாட்சா்காரம் ஆகிட்டார், எனக்கு புரியாமல் நான் அசடாக இருந்துட்டேனேன்ட்டு கையில் ஜாலராவை அந்த சிப்ளா கட்டையும் சொம்பையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியில் போடுறார். கடையெல்லாம் என்னாச்சுன்னே தெரியாது. ஆரம்பிக்கிறார், ஹரிநாராயண
ஹரிநாராயண ஹரிநாராயண என்னும் மனவே. எல்லாரும் நாராயணான்னு சொல்லுங்கோ, நாராயணான்னு சொல்லுங்கோ அப்படிங்கிறார். தெருவில் இருக்கிறவர்கள்லாம் ஒரே ஆச்சரியம். நேத்தி வரல இவர் கோயில் பக்கம் போகமாட்டார், பஜனை பண்ணுறவாள்லாம் கிண்டல் பண்ணுவார். இன்னைக்கு திடீர்னு இவருக்கு என்னடா ஆச்சு, கடைசியில் சொல்கிறார், காமித பலயம்போ நாம ஒந்திரலாகி ஹோமனே மஜப தபயாக்கே. நீ ஹோமம் பண்ணுறேங்கிற ஜபம் பண்ணுறேங்கிற ஒன்றும் பண்ண வேண்டாம், எங்கே உட்காண்டிருக்கியோ அதே இடத்துல உட்காண்டிருக்கிற இடத்துலேருந்து கோவிந்தா நின்ன நாமவே சந்தா, கோவிந்தா நின்ன நாமவே சந்தா. உலகத்திலேயே அழகான நாமா எதுன்னு கேட்டால் கோவிந்த நாமா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால்நடையாக நடந்து வரார். திருப்பதிக்கு வரார். திருப்பதிக்கு வந்த வயசாகிடுறது இவருக்கு. திருப்பதிக்கு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். அப்போ ஒரு நாட்டியம் அங்கே இங்கே டான்ஸ் ஆடின்ட்டுருக்கா. ஏதோ நடக்கிறதுன்னு நினச்சின்னு பிசாமல் வந்துடுறார். எங்கே தங்கன்னு தெரியல, ஒரு வீட்டு திண்ணையில் போய் படுத்துக்கிறார். ராத்திரி 12 மணிக்கு மேலே உள்ளேருந்து ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்கறது. ஒரு ஸ்திரீ, ஒரு லேடி அழகாக அலங்காரம் பண்ணிட்டு காலில் சலங்கையெல்லாம் கட்டிட்டு 12:30 மணிக்கு மேலே இந்த வீட்டு கதவை தொடர்ந்து வெளியில் போகிறேன். என்ன 12 மணி, 1 மணியாகிறது நம்ம திண்ணையில் படுத்துட்டுருக்கோம், 1 மணிக்கு மேலே நடுராத்திரியில் எங்கேயோ போகிறாளே தெரியலையேன்னு நினச்சிட்டு பின்னாடியே போகிறார். போனால் நேராக இந்த அம்மா என்னத்தை கேட்குறதுன்னு புரியல. கொஞ்சம் தூரம் போய்ட்டு மறுபடியும் வந்து படுத்துட்டுவார். மறுநாள் காலம்பரை அந்த அதே பொண்ணும் இவருக்கு சுசுரூஷை பண்ணுறா. அவள் பேர் புரந்தரின்னு பேர். சுசுரூஷை பண்ணினவுடனே, அம்மா தப்பாக நினச்சிக்காத, நேற்றுக்கு ராத்திரி 12:30 மணிக்கு இங்கேயோ சலங்கையெல்லாம் கட்டின்னு போனேன், எனக்கு வருத்தமாக இருந்து உன்னை கேட்குறதுக்கு, எங்கே போனேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்கே போனேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி என்னோட வாங்கோ, நான் போகிற இடத்துக்கே உங்களை அழிச்சின்னு போகிறேன். ஆனால் நீங்கள் அங்கே வந்து பேசப்படாது, ஒளிஞ்சுட்டு ஒரு இடத்துலேருந்து பார்க்கணும். பின்னாடியே வராரு. அன்றைக்கி ராத்திரி 12:30 மணிக்கு போகிறான் வெங்கட்ரமண சுவாமி சன்னிதானம். இவா ரெண்டு பேரும் போனவுடனே கதவை திறந்துக்கிறது, உள்ளே போயிடுறா, கதவை சாத்தின்றது. இந்த புரந்தரை போய் நிற்கிறா அங்கே சலங்கையை கட்டிண்டு. உள்ளேருந்து வெங்கட்ரமண சுவாமி பெருமாள் வெளியில் வரார். வீணை எடுத்து மடியில் வச்சுக்கிறார். அவர் வீணை வாசிக்கிறார், இந்த புரந்தரை அபிநயம் பண்ணுறார். புரந்தரி மடியில் வச்சுன்னு வீணை வாசிக்கிறா, பகவான் அபிநயம் பண்ணுறார். இவர் ஒரு பெரிய தூணுக்கு இடுக்கலேருந்து பார்த்துட்டுருக்கார் இந்த ரகுநாத் தாஸ். கொஞ்ச நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, இவருக்கு தாங்கலை. எப்படியாவது இந்த பகவானை முழுசாக பார்க்கணும்னு அந்த அம்மாவுக்கு அவசரப்படப்படாது, இவர் எட்டி பார்த்துட்டு போகிறாரேன்னு பயம். ஏன்னா டான்ஸ் நின்று போச்சுன்னா பகவானுக்கு தெரியாத, அவர் சர்வ வியாபி தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து பார்த்தவர் இவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு அவருக்கு ஆசை. ரகுநாத் தாஸுக்கு வெளியில் வரணும்னு ஆசை, இவளுக்கு அவர் வந்துட்டு போகிறாரேன்னு பயம், சுவாமிக்கு தாசனை வெளியில் கொண்டு வரணும்னு ஆசை. அதுக்கு தானே அவர் சிருஷ்டிச்சிருக்கார். அந்த சமயத்தில் வேணுன்னே இந்த அம்மா புரந்தரி டான்ஸ் ஆடின்ட்டுருக்கா, வெங்கட்ரமண சுவாமி பாடிகிட்டே இருக்கிறவர் சுரத்தை தப்பாக பாடுறார், ஸ்ருதி பேதமாக பாடுறார், ஸ்ருதி சேராமல் பாடுறார். இவர் பிரமாதமாக பாடிகிட்டே இருந்து நிறையா பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரே, ரகுநாத் தாஸ் எட்டி பார்த்தார், ஓய் நிறுத்தும், நீ வெங்கட்ரமண சுவாமியாக இருந்தால் அதுக்குன்னு இஷ்டத்துக்கு ஸ்ருதியை விட்டுட்டு பாடுறத, பாட்டை நிறுத்தும், இந்த இடத்துல இந்த சுரம் தப்புங்கிறார். சுவாமி சொல்கிறார், நீ வெளியில் வரணுங்கிறதுக்காக தானே நானே பாடினேன். சொல்கிறார், இந்த புரந்தரி இல்லைன்னா என்னுடைய தரிசனம் உனக்கு கிடச்சிருக்காது, புரந்தரிக்கு தாசர், புரந்தர தாசர்.